அரண்மனை த்ரீ இப்ப பாருங்க உங்க ஜி பைவ் ஆப்ல ஆர்யா சுந்தர் சி யோகி பாபு விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி பேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இசைந்ததோர் பெண் எங்கும் இல்லை எதனாலே மலடான செய்தி கேளு ஒழுங்கற்ற மாதவிடாய் நீர்க்கட்டி கர்ப்பப்பை கட்டி கருக்குழாய் அடைப்பு சினை முட்டை வளர்ச்சியின்மை தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர் கால் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ தமிழ்நாட்டில் சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண்களுக்கு அவர்கள் ஜாதியில் பெண் கிடைக்காமல் கஷ்டப்படும் சூழ்நிலை உருவாகியிருப்பதாகவும் எனவே உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் உள்ள பிராமண பெண்களை மனமுடிக்க அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் தலைவர் நாராயணன் இப்படி ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் பிராமணர் சங்கத்திற்காக மாதந்தோறும் தமிழ் மொழியில் ஒரு இதழ் வெளியாகி வருகிறது நவம்பர் மாத இதழில் நாராயணன் இந்த முக்கிய தகவலை தெரிவித்திருக்கிறார் அவர் கூறியிருக்கும் தகவலில் தோராயமாக தமிழகத்தில் உள்ள பிராமண இளைஞர்களில் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அதிலும் முப்பது முதல் நாற்பது வயது ஆகிவிட்ட போதிலும் திருமணம் செய்து கொள்ள பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் கிடைக்கவில்லை என்றும் திருமணம் செய்யக்கூடிய வயதில் பத்து பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண்கள் இருந்தால் திருமணம் செய்யக்கூடிய வயதில் ஆறு பிராமண பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்றும் எனவே இளைஞர்களுக்கு மனப்பெண்களை பெறுவதற்கான புதிய முயற்சிகளை கையில் எடுக்க வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதற்காக டெல்லி உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோ பீகார் மாநில தலைநகர் பாட்னா ஆகிய நகரங்களில் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் ஹிந்தி மொழியில் படிக்க எழுத பேச தெரிந்த நபர்கள் சென்னையில் உள்ள நமது சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் இந்த பதவி களில் நியமிக்கப்படுவார்கள் அவர்கள் வட மாநிலத்தில் இருந்து வரும் வரன்களை இங்குள்ள தமிழ் பிராமணர் குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த முயற்சிக்கு கணிசமான பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வரவேற்பை தெரிவித்திருந்தாலும் எதிர்ப்புகளும் கிளம்பாமல் இல்லை கல்வியாளர் பரமேஸ்வரன் என்பவர் பற்றி கூறுகையில் திருமண வயதில் போதிய பிராமண பெண்கள் இல்லாதது மட்டுமே பிராமண ஆண்கள் வேறு மாநிலங்களில் பெண்களை தேடுவதற்கு ஒரு காரணம் கிடையாது என்றும் நமது ஆண்கள் விமர்சையான திருமண விழாவைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் புகழ்பெற்ற திருமண மண்டபங்களில் வைத்து திருமணம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர் என்றும் வசதி குறைவான பிராமண பெண்களை திருமணம் செய்தால் இந்த ஆசைகள் நிறைவேறாது என்றும் கோவில் அல்லது வீடுகளில் வைத்து திருமணத்தை முடித்தால் பல பிராமண பெண்களுக்கு விரைவாக திருமணம் நடக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் காஞ்சி மகா பெரியவரே எளிமையாக வாழ வேண்டும் என்றுதான் உபதேசம் செய்திருக்கிறார் பட்டு ஆடைகளை கூட உடுத்துவதை அவர் விரும்புவது இல்லை ஆனால் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த சிலர் ஆடம்பர திருமணங்களை விரும்புகிறார்கள் என்றும் திருமண செலவு முழுவதையுமே பெண் வீட்டாரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது என்றும் இது மற்றொரு பெரிய சுமையாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் விமரிசையாக நடைபெறும் திருமணங்களை தங்கள் வசதி வாய்ப்புகளை தங்கள் கௌரவத்தை வெளி உலகத்திற்கு காட்டும் நிகழ்வுகளாக நினைக்கக்கூடியது துரதிர்ஷ்டவசமானது என்றும் இந்த விஷயத்தில் நாம் திருத்திக் கொள்ள நிறைய இருக்கிறது இந்த அவசர காலத்தில் கூட தமிழ் பிராமணர் வீட்டு திருமணங்கள் இரண்டு முதல் மூன்று நாட்கள் விழாவாக நடைபெறுகின்றன திருமணத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பல கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன திருமண மண்டபத்திற்கான செலவு உணவு பரிசுகள் உள்ளிட்ட செலவு என அனைத்தையும் எடுத்து பார்த்தால் மூன்று நாட்களில் மட்டும் பதினைந்து லட்சம் வரை செலவாகிறது என்றும் சந்தேகமே இல்லாமல் பெண் வீட்டாருக்கு இது மிகப்பெரிய சுமையாகும் என்றும் சிலர் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த பணத்தை இதற்காக செலவிடுகின்றனர் சிலர் கடன் வாங்கி தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அந்த கடனை அடைப்பதற்கே செலவிடுகிறார்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்த அளவில் கூட பல பிராமண குடும்பத்தினர் பணவசதி இல்லாமல் தங்களுடைய மகள்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றனர் என்றும் எனவே மாப்பிள்ளை வீட்டார் தங்கள் மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு வரன் தேட ஆரம்பித்தால் தமிழகத்திலேயே அவர்களுக்கு பெண் கிடைப்பார்கள் என்றும் நமது ரிஷிகளும் முனிவர்களும் வேத நூல்களும் சொல்வதையே நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் இந்த எளிமை மனநிலைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்றும் பரமேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் Thank you